Welcome to Maths Board Tamil. In the video, we will talk about construction of angles without using protractor. So, usually, we will draw angle. Protractor is used to draw. So, in the use protractor, we will draw angle. காம்பஸ் யூ ஸ்கேல் மட்டுமே யூஸ் பண்ணி 60 டிகிரி எப்படி டிரா பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லைன் டிரா பண்ணிட்டு சோ இந்த லைன் ஏ இந்த லைன்ல வந்து ஏன்ற ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோ ஏன்ற பாயிண்ட் and b inter point 2 points இப்போ இதுல நம்மளே இங்க இருந்து இப்போ நம்ம b inter point வந்து mark பண்ணிருக்கோம்ல அங்க measure பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு கன்வீனியன்ட்டா நம்ம எடுக்கிறது நமக்கு கன்வீனியன்ட்டா நம்ம இது எடுத்துறோம் சோ இங்க இருந்து b ல இருந்து அப்படியே நம்ம ஒரு arc drop பண்ணு. சோ arc drop பண்ணியாச்சு. அந்த radius அப்படியே மாத்தாம a ல இருந்து b க்கு எடுத்தோம்னா அந்த radius அப்படியே மாத்தாம b ய வந்து சென்டரா வச்சிட்டு அதே same radius ல இங்க ஒரு இன்னொரு கட் பண்ணிக்கலாம். சோ first a வந்து சென்டரா வச்சிட்டு நம்ம கன்வீனியன்ட்டா ஒரு angle எடுத்துக்குறோம். angle எடுத்து draw பண்ணிரோம். draw பண்ணிட்டு அதே radius லயே b வந்து சென்டரா வச்சிட்டு ஒரு arc வந்து draw பண்றோம். சோ இதுதான் என்னதுன்னா c அந்த பாயிண்ட் என்னன்னா c இப்போ நம்ம இந்த c ன்ற பாயிண்ட மார்க் பண்ணிட்டு அதையும் a வையும் என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் c இதுதான் 60 டிகிரி இப்போ இத நம்ம ப்ரொடக்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 60 டிகிரி வரும் சோ இப்படி வச்சிட்டு பாத்தீங்கனா 60 டிகிரி வருதா இப்போ 60 டிகிரி லைன்ல 0 இருக்குிறது தான் நம்ம பார்க்கணும் இப்போ உள்ளுக்குள்ள தான் 0 இருக்கு சோ பார்த்தா 60 டிகிரி இங்க இருக்கு சோ கரெக்ட்டா வந்திருக்கு சோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா காம்பஸ் ஸ்கேல் மட்டும் வச்சிட்டு நம்ம ஆங்கிள் வந்து டிரா பண்ணலாம் நெக்ஸ்ட் 120 டிகிரி எப்படி டிரா பண்றது நம்ம பார்க்கலாம் சோ 60 டிகிரி 60 plus 60 is 120. So, this is the same procedure. If you cut one arc, we will 60 degrees. If you cut another arc, we will cut another radius, we will 120 degrees. But the same procedure. So, second sum, second sum, 120 degrees. So, that's what we will do. First, line draw. ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம் சோ லைன்ல ஒரு பாயிண்ட் a ன்னு எடுத்துக்கலாம் சோ நமக்கு கன்வீனியன்ட்டா ஒரு ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஆர்க் மேல ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் பெரிய கர்வ் ஒன்னு ஒரு ஆர்க் டிரா பண்ணிக்கலாம் சோ இது இதல கட் பண்ற பாயிண்ட் தான் நம்ம வந்து b எடுத்துக்கலாம் So, this is B. And the radius அப்படியே மாத்தாம B வந்து சென்டரா வச்சிட்டு ஒரு கட் பண்ணலாம் அந்த ஆர்க் மேல பெரிய ஆர்க் மேல சோ இப்போ இது ரெண்டும் கட் பண்ற பாயிண்ட் தான் வந்து நமக்கு C சோ அகைன் C ல இருந்து சேம் அகைன் C ல இருந்து இதே ஆர்க் மேல இன்னொரு கட் பண்ணலாம் சோ இந்த ஆர்க் நமக்கு சின்னதா இருக்கு சோ A ல இருந்து வரதுனால மொழி நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் So, we actually A to the So, we will join the point. 120 degree. So, if a protector we check it, check pananuma, it is 120 degree. So, this is check in the point. So, 0 in the line, 0
So, if you are 120 degree. So, 120 degree number correct. Next measurement is 30 degree. So, 30 degree namakke 30 degree ketanga nama enna pannanumna 60 degree la half than 30 degree. First 60 degree draw pannittu angle bisector draw pannanumna 60 degree 2 a nama split pannalam. 30 plus 30 aayidum. So 60 degree ketanga nama enna pannanum first 30 degree ketanga first 60 degree draw pannittu adukku angle bisector vandu draw pannanum. So next sum, third sum. Third sum 30 degree. 30 degree ki nam first 60 degree nama draw pannidalam. So first or line. So or line draw pannittu adha A endra point eduthukalam. So A la irundhu namak convenient ana or radius eduthukalam. So convenient radius eduthittu so idu eduthirken adhula or arc draw pannikalam. So this cut pandra point vandu B. Ipo B la irundhu or cut pannikalam adhe same radius la or cut pannikalam. Indha point dhaan nammalku C. So idhu vandu nammalku 60 degree oda procedure. So a vayum c ayum join pannita nammalku idhu vandu 60 degree kadaikum. So, we split 30 degree split pannadukku idhukku angle bisector nama draw pannom. So, angle bisector draw pannadukku idhula irundhu ipo idhu nammalku or convenient angle eduthirukkom. So, in the angle bisector enna pannuvom or convenient angle eduthu or arc draw pannittu adukapram adhe same procedure la inga or rendu cut pannuvom adhe dhaan. Ipo indhula nam andha radius nama maathave koodathu. So, adhe same radius la dhaan irukku. B la irundhu inga or cut. அதே மாதிரி C ல இருந்து ஒரு ஆர்க். சோ B ல இருக்க ஆர்க் கொஞ்சம் சின்னதா இருக்கதனால இத நான் கொஞ்சம் பெருசு படுத்திக்கிறேன். சோ இந்த பாயிண்ட் கட் பண்ற பாயிண்ட் வந்து நம்ம D னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். A வையும் அந்த D ஏயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ஆங்கிள் வெச்சு பார்த்தோம்னா இது வந்து இந்த இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அதாவது இது வந்து 30 டிகிரி, இது 30 டிகிரி அண்ட் இதுவும் 30 டிகிரி. ஸோ ரெண்டு 30 டிகிரியாக நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து 30 டிகிரி வந்துச்சா 0 30 டிகிரி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து 30 டிகிரி வந்து ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சம் வந்து என்ன ட்ரா பண்ண போகிறோம்னா 90 டிகிரி. ஸோ ஃபோர்த்து சம்மு 90 டிகிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 90 டிகிரி ட்ரா பண்ணுறதுக்கு ஸோ 120 டிகிரி அதே சேம் ப்ரொசீஜரு. ஃபஸ்ட்டு லைனை ட்ரா பண்ணிக்கலாம், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனில் ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கன்வீனியன்ட் ஆங்கிள் நம்ம நான் சரி கன்வீனியன்ட் ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஒரு ரேடியஸ் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம பீன்னு எடுத்துக்கலாம். ஸோ பீயை வந்து சென்டராக வச்சுட்டு சேம் ரேடியஸில் இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். ஸோ 60 டிகிரி பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு 120 டிகிரிக்கு என்ன பண்ணோம், இங்கேருந்து இன்னொரு கட் பண்ணோம்ல அதே மாதிரி ஒரு கட் பண்ணிக்கலாம். ஸோ 120 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் மிடில் தான் நம்மளுக்கு வந்து 90 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வந்து சி, இந்த பாயிண்ட் நம்ம டி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் மிடில் பாயிண்ட்டுக்கு அதே சேம் ரேடியஸை சேஞ்ச் பண்ணாமல் சீலேருந்து மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீலேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா இந்த ஆர்க் கட்டான பாயிண்ட் நம்ம வந்து டிஇன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஏவையும் இயையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு 90 டிகிரி கிடச்சிருக்கு. பர்பெண்டிகுலராக இருக்குது இந்த லைனு, இதுதான் நம்மளுக்கு 90 டிகிரி. ஸோ நம்ம ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபோர் ஆங்கிள்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ இதை செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக 90 டிகிரியில் வந்திருக்கு.
So 60 degree enna panna ore procedure da 60 degree ku nammale or measurement eduthittu first or periya arc draw pannom inge irundhu or chinna arc draw panni idha join panna 60 degree adhe rendu arc ah cut panna nammalku 120 degree kadachirukom next 30 degree ku 60 degree draw pannittu angle bisector draw panna nammalku 30 plus 30 ah nammalku split aayidum 90 degree mattum konja different ah irukum फर्स्ट 120 डिग्री की पड़े मादे पड़नों लास्ट स्टेप मैं वेरी आगे फर्स्ट और परे आर्क ड्रा पड़ो अब इं कट इं कट इत रे नम्बर पर्पंडिकुलर बाइसेक्टर पड़ो रेडियस सील मेल और आर्क कट पड़ो डील इं आर्क कट पड़े इत रे कट पड़ पाइंटल इं नम मैच पड़ोन नम्बर जॉन पड़ा नम्बर इत आंगल वो 90 डिग्री सो इत वीडियो उरीजी निक्स बोर्ड तमिल चेनल सब्सक्राइब पाक सब्सक्राइब पड़ो वीडियो उम्मीद पुरीजी कमेंट पड़ूंगा लाइक पड़ूंगा थैंक यू।